ஹே காய்ஸ், வெல்கம் டு தங்கராஜ். நீங்களும் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்னு சொல்ல முடியாது, இது வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் என் லைஃப்பில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நினச்சி கூட பார்க்கலக்கி நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் கிளாஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 week கிட்ட ஆகுது. ஓப்பனிங் அன்றைக்கே நான் வீடியோ எடுத்து போடலான்னு தான் நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்கல. என்னோடய கிளாஸ் வந்து எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். வேறு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேலரியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ யாருக்காவது பெயிண்டிங்கு அவங்க வீட்டில் வாலில் மாட்டணுன்ட்டுருந்தீங்கன்னா, பெட்ரூமில் மாட்டணுன்ட்டுருந்தீங்கன்னா, அதுக்கு தந்தாப்பில் பெயிண்டிங்லாம் நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணுன்ட்டுருந்தீங்கன்னா அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சைஸ் வந்து அன்லிமிட்டட், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் கிடைக்கும். கேனஸ் போர்டில் நாங்கள் பண்ணி தரணும். பெயிண்டிங் கிளாஸ் வந்து எனக்கு பிளானே கிடையாது. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸுங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எந்த இடத்துக்கு ஒரு கான்டாக்ட் போயிருந்தாலும் அந்த அதுக்கு அதுங்க அவங்கள சுற்றி உள்ளவங்க வந்து என் பெயிண்டிங் பார்த்து ஓரளவுக்கு பெயிண்டிங் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கிளாஸ் எதுவும் எடுக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்ல தெரியல, இப்போதைக்கு எனக்கு எதுவும் பிளான் இல்லை மேம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதுக்கு ஒரு நேரம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நான் வந்து ஃபுல்லாக பெஞ்ச் போட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் ப்ரொஃபஷனலாக. வேறு வந்து கிளாஸ் வந்து பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் சொல்லிக் கொடுக்க விதம் வந்து ப்ரொஃபஷனல் தான். நான் ஆக்சுவலாக ஒரு 50 டேபிள் போடணுன்னு இருந்தேன், டோட்டலாக ஒரு 20 டேபிள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கோவிடால் இருக்கலாம், ஏன்னா அப்பப்போ இதான் ஒன்று பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு நான் வந்து 20 சேர் தான் போட்டிருக்கேன். வேறு பிள்ளைலேருந்து கொஞ்சம் நிறைஞ்சு இந்த கோவிட் ப்ராப்ளம் நார்மலாகிட்டுனா நான் ஒரு 50 சேர் போடுறது தான் ஃபிக்ஸாக இருக்கேன். நான் மினிமம் இருக்கலாம் 7 வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 7 வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு வந்தால் தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல நான் கிளாஸை காட்டிக்கிட்டேன். ஓகே வாங்க. என்னோட பெயிண்டிங் வந்து நான் வாலில் நான் மாட்டியிருக்கேன். அதெல்லாம் என்னோடய பெயிண்டிங்லாம் பாருங்கள் ஃப்ரேமு. இது வந்து கேனஸ் போர்டு இருந்தது. இந்த பெயிண்டிங் வந்து ஆக்சுவலாக இருக்கல, நான் வந்து ஒரு வெப்சைட்டில் கேட்டிருந்தாங்க இந்த பெயிண்டிங்கை. இந்த பெயிண்டிங் வந்து ஒரு வெப்சைட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இது கேனவஸில் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. இங்க பாருங்க பெயிண்டிங் பாருங்க. The world seems small. We can sit together. இந்த பெயிண்டிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 2x2. இந்த பெயிண்டிங் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இந்த கேமரால வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எப்படி தெரியலன்னு தெரியல, நான் நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவீங்க. இது எந்த இடம்னு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மும்பையில இருக்கவங்களுக்கு. இப்போ இந்த லைட்னோட இந்த ரைட் ரிஃப்ளெக்ஷனோட உங்களுக்கு வந்து ஒழுங்காக தெரியல, ஆனால் இங்கே பாருங்கள். இருங்க, இப்போ அடுத்த பெயிண்டிங்கை பாருங்கள். பாருங்கள் அந்த இடத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்கள். ஃபோட்டோ வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு பாருங்கள். அதனால் யாருக்காவது இங்கே இருங்க. இப்போ பாருங்கள் அந்த வால்ல மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நான் நார்மலாக ஒரு வந்து ஸ்டிக் வச்சு தான் அப்படி பண்ணியிருக்கேன். வேறு உங்களுக்கு இது வந்து பெயிண்டிங் வாங்குறதா இருந்து அதுக்கு தனியாக ஃப்ரேம் கிடைக்கும். இதுக்குன்ட்டு இந்த பெயிண்டிங்கிட்டே தனியாக ஃப்ரேம் கிடைக்கும். அதனால கொஞ்சம் ரொம்ப விலை வரும். அது அந்த ஃப்ரேம் போட்டு ஒரு வாலில் இல்லை பெட்ரூமில் மாட்டிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக லுக் காட்டும். கண்டிப்பாக இது வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ அடுத்த பெயிண்டிங் பார்ப்போம். இருங்க, இது வந்து திருமலைக்கா. இது வந்து கேனஸ் போர்டில் பண்ணிச்சு. இதுக்கு வந்து இதுக்கு சைஸ் வந்து 2x3. நீங்கள் அடுத்தது பாருங்க. இது இந்த லைட் ரிஃப்ளெக்ஷனோட நமக்கு ஒழுங்காக தெரியல, ஆனால் இங்கே பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகும். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகுங்க, ரியலிஸ்டிக் லுக்கில் பண்ணியிருக்கேன் இந்த பெயிண்டிங்கை. ஓனில் மட்டும் வந்து எவ்வளோ ஃப்ரே எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இதோட அந்த கேனஸ்க்கு அந்த ஃப்ரேம் கிடைக்கி, தனியாக பெயிண்டிங்னு தனியாக ஃப்ரேம் கிடைக்கி, அந்த ஃப்ரேம் பார்டர் மாட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. We can sit together. It's so beautiful. You and me. We meant to be. Great outdoors, forever free. அங்கே ஒரு மஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஷின் தான் நான் வந்து ஆர்டருக்கெலாம் நான் கொண்டு போவேன். ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கும்போது இந்த மஷின் மட்டும் தான் கொண்டு போவேன்.
இந்த மஷினில் தான் நான் ஃபுல்லாக பெண்டிங்கே பண்ணேன். Take a step back to see the truth around you. From a distance you can tell. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்துருக்கோம். சிம்பிளாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அட்மிஷன் ஓப்பனாக தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இதே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.